पोटेशियम, रुबिडियम, सीसियम, सीसियम 265, कैल्शियम 215, बेरियम 215, मुदल मूलक कटाय वैदियम वे कटाय अणुरेलियम अणुरे नूटी पन् नूटी अरुदूटी इनूती पद अणुरे अधिक पिकोमीटर अलग कुछ अन नूटी मुपत्ति नूटी नाल, आयडीन, नूटी मुप्पत्ती मूंड, अस्टेटाइन नूटी नापत्ती टेंट, इधले ही मंगल किंतु कुलापों में रहेला, फ्लोरीन, क्लोरीन, ब्रोमीन, आयडीन, अस्टेटाइन बरे अनुहारे अधिकरिक, पदनार अंगूठा दिला, उत्सर्ग के खीड़ा वाला मूलगा टेलूरियम नूटी नापत्ती मूंड अदक्कु कीड़ वार मूलगम पोलोनियम नूटी अरुपत्ती नाल अंडिमणि नूटी नापत्ती ओंद बिस्मत नूटी अंबत्ती अंच बिस्मत इंजले आवर्तन दिन पाली बागे सिले अड़तला मुरन बाढ़ बेर ये ना डी ब्लॉक बंदर विदकला डी ब्लॉक बेर हाँ
சரி அதுக்குள்ள டி பிளாக் வரும் அலுமினியத்துக்கு கீழே கலியம் 135 அது காரணம் என்னன்னா கலியம் வந்து திரவ நிலையில இருக்கிற மூலகம் அதனாலதான் அந்த 143 வந்து 135 வருது குறை இண்டியம் 166 கலியம் 171 உலக இந்த கலியத்தை பற்றி சொல்லியிருந்தான் திரவ நிலையில இருக்கிற மூலகம்னு சொல்லி இதாலதான் அதன் உருகுநிலை சடுதியா குறைகிறதுக்காகவும் காரணமா இருக்கலாம் அதன் சால ஒழுங்கமைப்புகள் வித்தியாசப்படுது கலியத்து பதினாலாம் கூடத்துல கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் 123 SN 140 PB வந்து 175 சரி நீங்க ஒன்றுக்குள்ள ஒன்று எழுதினீங்கன்னா இந்த பிரச்சனை வராது முதல் 20 மூலகங்களுக்கும் சரி இந்த டேட்டா வேல்யூக்களை பாருங்க இதுல நீங்க ஒப்பிடும் கல்சியம் வரைக்கும் இருக்கிற மூலகங்கள்ட்டு அணுகாரின் ஒரு வரிசையை ஒப்பிட தெரிஞ்சிருக்க வேணும் அநேகமான ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல அல்லது எம்சிக்கு கேள்வியில ஏறு வரிசைப்படுத்த சொல்லி கேட்கிறவங்க அதுக்காண்டி 20 இல்ல கூட்டத்தின் வழியையும் ஒப்பிட தெரியணும் ஆவர்த்தனத்தின் வழியையும் ஒப்பிட தெரியணும் முதல் 20 மூலகத்துக்குள்ள இதுக்குள்ள அலைஞ்சு அடி போட்டு கேட்கலாம் சரி நாளைக்கு நான் இந்த வரைவு உங்களுக்கு தெரியலாம் முதல் 20 மூலகங்கள்கிட்ட அணுவாரைக்கும் ஒட்டுமொத்த வரைவு கீரவோடும் அடுத்த வகுப்பு கிராஃப் சீட் ஒரு 2-3 வச்சிருந்தோம் சரியா கிராஃப் சீட்டில் அணுவாரையை வச்சு நாங்கள் கீறுவோம் இந்த பெருமானத்தை வச்சு கொண்டு நீங்கள் கீறினால் முதல் 20 மூலகத்துக்கும் எங்களுக்கு கட்டாயம் அணுவாரின்ற போக்கு தெரிஞ்சிருக்கணும் அதிலிருந்து நீங்கள் ஏறு வரிசை ரங்கு வரிசையை சொல்லக்கூடியதாக இருக்கணும் சரி கிராஃப்ட் சீட்டோட அடுத்த ஒப்பிடுங்கோ இந்த பெருமானங்களை முதல் 20 மூலகங்களை முடிஞ்சா ஏறு வரிசைப்படுத்தி பாருங்க முதல் 20 மூலகங்களையும் ஏறு வரிசைப்படுத்தி பாருங்கோ என்ன ஒழுங்கில இருக்குதுன்னு சொல்லி அப்போ கிராஃபில் அந்த ஏறு வரிசையில நாங்கள் வந்து கிராஃபை கீறி வச்சுட்டோம்னா எங்களுக்கு கிராஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சும்மா குத்து மதிப்பா கிராஃப் கீறுறதை விட உண்மையான ஏறு வரிசையில கிராஃபை கீறினோம்னா சும்மா சரி
இந்த ஆவர்த்தன அட்டவணையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் அணுகாரக்கூடிய மூலகம் கூட்டம் உண்டாக இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் அணுகார கூடின மூலகம் கூட்டம் உண்டு. கூட்டம் ஒன்றில் அணுகார கூடின மூலகம் சீசியம். ஆகவே இந்த ஆவர்த்தன அட்டவணையிலேயே மிகவும் அணுகாரக்கூடிய மூலகமாக சீசியம் இருக்கு. மிகவும் அணுகார குறைஞ்ச மூலமாக ஹீலியம் இருக்கு. ஐதர்சனுக்கு 37 பிக்கோமீட்டர். எல்லாம் பிக்கோமீட்டர் அழக பிக்கோமீட்டர் அழகக்கூடிய அணுகாரம் வந்து பிக்கோமீட்டர் அழகில இருக்கு. அணுவினுடைய ஆரைய பிக்கோமீட்டர் அழகில குறிப்பிட்டிருக்கும். முதல் 20 மூலத்துக்கும் ஒரு கட்டாயம் ஒரு வருஷம் தெரிஞ்சிருக்கணும். உங்களால கூட்டத்தின் வழியை என்ன மாதிரி போகுதுன்ற ஒப்பிட்டு பார். மிகவும் அணுவார குறைஞ்ச மூலகம் ஹீலியம் என்று இருக்கு. மிகவும் அணுவார கூடிய மூலகம் சீசியம் என்று இருக்கு. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள அத்தனை மூலகங்களுக்கு இதான் முடியும். மிகவும் குறைஞ்சது ஹீலியம், மிகவும் கூடினது சீசியம். பழைய புத்தகங்கள்ல ஐதர்சன் அண்டு இருக்கு. சரி, பழைய புத்தகங்கள்ல ஐதர்சன் அண்டு இருக்கு. இப்ப ஐதர்சனுக்கு அணுகார குறைவு அண்டு இல்லை. இப்ப சில ஆங்கில புத்தகங்கள்ல கூட ஐதரசனோட கீழியத்துக்கு அணுகார கூடன்றுதான் இருக்கு. எங்கட பாடத்திட்டத்துல தரப்பட்டிருக்க டேட்டா வேல்யூ தான் நான் இப்ப உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த வேல்யூவின் படி ஐதரசனோட கீழியத்துக்கு அணுவார குறைவு. அவை என்னடா கருவேற்றம் அதிகரிக்கு அணுவார குறைவு என்ற ஜென்ரல் ஃபார்முலாவை பயன்படுத்தி இருக்கு. சரியா? இப்ப நாங்கள் முந்தி படிக்க அப்படி படிக்க வேறு ஒரு காரணம் சொல்லி அணுகார அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கு. இதோட நான் இந்த வகுப்பு நிறைய செய்து சொல்றேன். நீங்க அடுத்த வகுப்பு இந்த டேட்டா வேல்யூ உங்களுக்கு போட்டிருக்கேன் குரூப்ல. அடுத்த வகுப்பு பெருமானம் ஒன்றும் பாடமாக்க தேவையில்லை. பெருமானம் பாடமாக்கி அவ்வளவுக்கு எங்களுக்கு இல்லை. ஆனால் ஏறு வருஷம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சிருக்கணும். ஆறை விட ஆறு கூட ஆறை விட ஆறு குறைவன்னு தெரியும். டேட்டா வேல்யூல இந்த பெருமானம் எல்லாம் பாடமாக்கல. ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த பெருமானத்தோட இதை பாக்கேக்க உங்களுக்கு என்ன செய்யணும்? சில பெருமானங்கள் டச் பண்ணும். இப்ப நான் சொல்லல ஐதரசனுக்கு 37, கீலியத்துக்கு 31. அப்ப இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்க எங்களுக்கு இலகுவாக இருக்கு. இப்ப பெருமானம் பாடமாக்குறேன்டா, எல்லா பெருமானம் உங்களால பாடமாக்கலாதான். இதை பாடமாக்க வேணுமென்ற தேவையும் இல்லை. பண்பொரு ரீதியாக ஆறை விட ஆறு கூடும், ஆறை விட ஆறு குறைவண்டு எங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரிய வேணும். அதை காட்டினவனும் ஒப்பிட தெரியும். இதை விட இதுக்கு கூட இதை விட இதுக்கு குறைவன் சொல்லி ஒப்பிட தெரியும். இப்ப சீசியத்துக்கும் பிரான்சியத்துக்கும் வந்து ஜென்ரல் தியரியை வச்சு ஒண்ணு உங்களால சொல்லலாம். அதுக்கு நாங்கள் ஆரிய வச்சு என்ன செய்யறோம்? விளக்கம் கொடுக்குறோம். கருவேற்ற அதிகரிப்பாளர் வர அணு ஆற குறைவு ஆரிய குறைக்குதுன்னு சொல்லி. சரி, அப்ப நாளைக்கு நீங்க கட்டாயம் கிராஃப் சீட்டை வச்சிருங்க. சிக்கல் இல்லை. 20 மூலத்தின் 7 வரிசை பாடமாக்குறது ஒரு சிக்கலான விஷயம் இல்லை. ஒழுங்கா வச்சு போட்டு பாடமாக்கினாதான் கஷ்டம். அதுக்கு பொறிமுறைகளை கையாண முடியாது. இலகுவா பாடமாக்கி போடலாம். சரி, அப்ப நீங்கள் அடுத்த கிளாஸ் எனக்கு கொஞ்சம் தந்ததுகளை படிச்சு வைங்க. நோட்ஸ் வேற வேற ஏறி கொண்டு போகும். ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு முதலாவது யூனிட் நெருங்கிட்டு முடிய போகும். நாங்கள் ரெண்டாவது யூனிட்டுக்கு போகணும். அப்போ இந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா?